வணிக கண்டோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் மாலை வேலையில் பங்கு சந்தை சார்ந்த முக்கியமான தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் அதன் மூலமாக நீங்கள் சந்தை சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் பொதுவாக பங்கு சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் என்பது பல்வேறு காரணங்களால் ஆளப்படுகின்றன அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும் அந்த மாதிரி முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதை மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் ஒட்டுமொத்த சந்தையை வழிநடத்துகிறது அது சந்தை மேலே போவதாக இருந்தாலும் சரி இல்லை கீழே வருவதாக இருந்தாலும் சரி சந்தையினுடைய இந்த நகருவிற்கு இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸை கூட நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று குளோபல் ஃபேக்டர்ஸ் என்ன வந்து டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் பொதுவாக சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய ஒரு சூழலில் உலகளாவிய காரணங்கள் தான் ஒட்டுமொத்த சந்தையை வழிநடத்துவதாக பார்க்குறோம் அவ்வப்போது உள்நாட்டு காரணங்கள் வந்து சந்தையை வந்து ஒரு டொமஸ்டிக் ஆஸ்பெக்டில் அவ்வப்போது கொஞ்சம் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையான காலங்களில் சந்தையை வழிநடத்துவது உலகளாவிய காரணங்கள் தான் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு சூழலில் பொதுவாக நேற்றுக்கு அமெரிக்க சந்தை இறங்கிய ஒரு சூழலில் இன்னைக்கு காலையில் பெரும்பான்மையான ஆசி சந்தைகளும் இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமாகின அதை ஒட்டி நம் சந்தையும் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு சந்தையானது காலையில் கொஞ்சம் தாக்குப்பிடிப்பது போல் இருந்தாலும் கூட நாள் முழுவதும் அது மெல்ல மெல்ல இறங்கி ஒரு கணிசமான இறக்கத்தை என்று காட்டியதாக பார்க்குறோம் இன்னைக்கு சந்தை எவ்வாறு நகர்ந்துருக்கிறது அப்படின்றத கூட முதல்ல நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை கூட பேசலாம் முதல்ல இன்னைக்கு சந்தை எவ்வாறு நகர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மும்பை பங்கு சந்தையினுடைய சென்செக்ஸ் அப்படின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகள் இறங்கி முப்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு என்ற புள்ளிகளில் முடிந்திருப்பதை பார்க்குறோம் அதே மாதிரி தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டு என்னான நிஃப்டி ஆனது முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட நாற்பது புள்ளிகள் இறங்கி பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தாறு என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்குறோம் இதே ரெண்டு சந்தையிலுமே வந்து அந்த காலையில் ஒன்பதே காலில் இருந்து மூன்று மணிக்குள்ளே அதனுடைய நகர்வு எப்படி இருந்தது அப்படின்றது பார்த்தா கூட நமக்கு ஒரு சிறப்பான அதை பற்றிய ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்போ காலையில் அந்த ஒன்பதே கால்லேருந்து மூன்று மணிக்குள்ளே எவ்வாறு நகர்ந்தது அப்படின்றது கூட நம்ம வரைபடம் மூலமாக பார்க்கலாம் காலையில் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல மும்பை பங்கு சந்தையினுடைய குறியீட்டு என்னென்ன சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த கிடைமட்டமான கோடுதான் சேவப்புனர் கோடு நேற்றைய முடிவு விலை இப்போ நேற்றைய முடிவு விலைக்கு மேலே சற்றே தோங்கினாலும் கூட அது வந்து ஒரு ஒரு காலையில் ஒரு ஒரு லெவன் தேர்ட்டி வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா மேலே நின்றுட்டு அதன் பிறகு மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்ததை நம்ம பார்க்குறோம் இந்த சென்செக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குறியீட்டு எண்ணில் மொத்தம் முப்பது நிறுவனங்கள் இருக்கிறது இதில் இருபது நிறுவனங்கள் அப்படின்றது வந்து இறங்கியும் பதினோரு நிறுவனங்கள் ஏறியும் முப்பதுன்னு சொல்லும்போது இதில் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதனுடைய டிவிஆர்னு சொல்லக்கூடிய இன்னொரு பங்கும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் மொட்டு மொத்தமாக பார்க்கும்போது அதனுடைய தோக்கம் சென்செக்ஸ் வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணில் துவங்கி அதிகபட்சமாக முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு தொட்ட பிறகு இறங்கி முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்குறோம் மைனஸ் புள்ளி ரெண்டு ஏழு சதவீத இறக்கம் என்பது நம்ம இந்த மும்பை பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண்ணில் பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லும்போது நிஃப்டி எவ்வாறு நகர்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா இது கூட பார்த்தீங்கன்னா அந்த கிடைமட்டமான கோடுதான் நேற்றைய முடிவு விலை கலரில் இருக்கிறதெல்லாம் நேற்றைய முடிவு விலைக்கு மேலே துவங்கி பார்க்குறோம் அதன் பிறகு மெல்ல மெல்ல இறங்கி சேவைக்கு மாறி ஒட்டுமொத்தமாக சிவப்பு நிறத்தில் முடிந்திருப்பதையும் பார்க்குறோம் நிஃப்டியை பொறுத்த மட்டில் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஐம்பது நிறுவனங்கள் இருக்கின்றன இதில் விலை ஏறிய பொங்கல் பதினஞ்சு விலை இறங்கிய பொங்கல் முப்பத்தி நாலு அதை ஏற்குறைய பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை விட ரெண்டு மணக்கு மேலாக இறங்கியதை இன்னைக்கு பார்க்குறோம் மாற்றமில்லாமல் முடிந்த பொங்கல் ஒன்று ஆக மொத்தம் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய ஒரு டாமினேஷன் பார்க்கும்போது இறங்கிய பொங்கலினுடைய ஒரு பிராட் மார்க்கெட்றது இறங்குமுகமாக இருந்ததை பார்க்குறோம் இன்றைக்கி சந்தையில் நிஃப்டியானது பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்னு துவங்கி அதான் முக்கியமான தடைகளாக இருக்கிறது நம்ம அவ்வப்போது நம்ம நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா அந்த இடத்துல கொஞ்சம் நகரம் முற்பட்டு பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் போயிட்டு அதற்கு மேல் தொடர்ந்து ஏற முடியாமல் இறங்கி பத்தாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று என்ற புள்ளியில் முடிந்து மைனஸ் புள்ளி மூன்று ஏழு என்ற ஒரு புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்குறோம் அப்போ சந்தையினுடைய நிலவரம் அப்படின்றது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இறங்குமுகமாக முடிந்திருக்கிறது இந்த இறங்குமுகமான நிலை எப்போதும் சந்தை ஏறுது இறங்குது இல்லையா அப்போ இன்னைக்கு இந்த இறக்கம் ஏதாவது சிறப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இது திரும்ப திரும்ப நான் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே எந்த ஒரு இடத்தில் நாம் வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரு இறக்கத்தையும் நம்ம கவனமாக பார்க்கணும் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக கூட அவ்வப்போது விளக்கிட்டே சொல்லிட்டே வரேன் இது வந்து ஒரு ஏற்றம் நிகழ்ந்த போது எங்கே போச்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்ட அப்படி போயிட்டு அப்புறம் இறங்கி பத்தாயிரத்தி நானூறுக்கு வந்து இந்த இறக்கத்தினுடைய ஒரு ஏற்றம் அப்படின்றது தான் இந்த பத்தாயிரத்தி எழுநூற்றி அதாவது இதனுடைய ஐம்பது சதவீதம் இப்போ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து பத்தாயிரத்தி நானூறுனுடைய ஒரு மையப்புள்ளின்னு கூட எடுத்துக்கலாம் இதை இந்த மையப்புள்ளியை தாண்டி உட்காந்தாதான் திரும்ப மேல்நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இந்த மையப்புள்ளியை தாண்ட சிரமப்படுது இன்றைக்கி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் அதாவது இந்த ஒரு மையப்புள்ளியை பத்தாயிரத்தி எழுநூற்றம்பது மையப்புள்ளிக்கு மேல் ஏறி வலிமையாக உட்கார்ந்தால்தான் அடுத்த கட்ட ஏற்றம் நிகழும் அப்படி நடக்கலை அப்படின்னா மெல்ல 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 இறங்கி பத்தாயிரத்தி நானூறு என்ற அடுத்த கட்ட ஆதரவை நோக்கி சென்று அது உடைக்கப்பட்டால் கணிசமான இறக்கமாக அது வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் ஒரு ஒரு முக்கியமான ஆதரவு இருக்கிறது ஆனால் கூட பத்தாயிரத்தி நானூறு பத்தாயிரத்தி முந்நூற்றம்பது ரொம்ப கிட்ட இருக்கு இல்லையா அது உடைக்கப்பட்டால் அது பத்தாயிரம் என்ற நிலையை நோக்கி நகரலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஏன் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்றது கூட பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு நகர்வுக்கும் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இப்போ இன்றைக்கி இறக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றைக்கு வந்து அமெரிக்காவில் திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து எடுத்த சில முடிவுகள் அதாவது அவர் கொள்கை முடிவுகளை தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே வர்றார் குறிப்பாக அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள் மீதான வரிகளை அவர் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வராருன்னு பார்த்தோம் குறிப்பாக சீனாவுக்கு எதிராக அவர் அறிவித்திருந்தார் அவர் வந்து கிட்டத்தட்ட இல்லை எண்பது பில்லியன் என்றால் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அவர் இருபத்தஞ்சு சதவீதம் வரிகள் என்ற அளவுக்கும் போனாலும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழலில் அவர் வந்து தொடர்ந்து வந்து சீனாவோடு அவர் நடத்தும் பேச்சுவார்த்தை அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அதன் பிறகு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இன்னும் மற்ற நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்வதற்காக அவர் நேற்று அறிவித்த கொள்கைகளும் அத்தனை ஒரு ஏதுவான ஒரு கொள்கையாக இல்லை அதாவது இரண்டு சந்தையும் வளர்வதற்கான கொள்கையாக இல்லை அவர் வந்து அதை எப்பயுமே என்ன தன்னுடைய ஒரு பாதுகாக்கப்பட்ட எக்கானமியாக அந்த ப்ரொடெக்டட் எக்கானமின்னு சொல்லுவோம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் ஒரு செய்தியாகவும் செய்தியாக வந்துகிட்டு இருக்குது ஏன்னா இது குறுகிய காலத்தில் தான் இது அமெரிக்காவுக்கு பயன் தரல ஒழிய நீடகள் அடிப்படையில் பார்க்கும்போது அது அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பாதிக்கும்ன்றதை தொடர்ந்து பல்வேறு சூழலையும் சொல்லிட்டு வரும் இந்த மாதிரி ஒரு இருக்கிற நிலையில் உள்நாட்டில் நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதா சந்தை இறங்கி இருக்கிறது அப்படி பார்க்கும்போது சில சமயம் சந்தையானது ஒரு வித்தியாசமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து சாதகமான செய்திகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சந்தை எதிர்மறையாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் சந்தை அப்படி நகர்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போது நேற்றுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம நான்காவது காலாண்டினுடைய கியூ ஃபோர் என்று சொல்லக்கூடிய இந்த காலாண்டின் ஒட்டுமொத்த இந்தியாவினோடய வளர்ச்சி ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஜிடிபியின் வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமாக ஏழு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது என்று செய்திகள் வரும்போது இது வந்து ஒட்டுமொத்த சந்தைக்கும் ஒரு சாதகமான செய்தி வலிமையான செய்தி இந்தியா பொருளாதாரம் வளர்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த வளர்ச்சிக்கு இது வந்து ஒரு ஒரு ஆரம்ப புள்ளி இன்னும் வரக்கூடிய காலத்தை பெருசாக வளரும் அப்படின்ற நம்பிக்கை கூட அளிக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் சூழல் அப்படி இல்லை ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படின்னு ஒரு கோடு போட்டு பார்க்கும்போது கச்சா எண்ணினுடைய விலை ஏற்றம் மிக முக்கியமான ஒரு இடத்தை தற்போது நம்முடைய பொருளாதாரத்தில் இணைந்திருக்கிறது கச்சா எண்ணினுடைய விலையேற்றம் என்பது பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா பத்து டாலர் ஒரு பேரலுக்கு விலை ஏறினால் அரை சதவீதம் பணவீக்கம் கூடும் இன்ஃப்ளேஷன் அப்படி பார்க்கும்போது தொடர்ந்து இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து 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 நிறைய பத்து டாலர்கள் ஏறியாச்சு இப்போ வரக்கூடிய காலங்களில் பணவீக்கம் கூடும் அப்படின்றது ஒரு பெரிய கணிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போது இந்த பணவீக்கம் கூடினால் இதனால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படலாம் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்தை பார்க்கும்போது இப்போது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ரிசர்வ் வங்கி தன்னுடைய பணக்கொள்கை மீதான வருவாய் கூட்டத்தை நடக்க இருக்கிறது மானிட்டர் ரிவ்யூ பாலிசியினுடைய மீட்டிங் நடக்க இருக்குது இந்த மீட்டிங்கில் ரிசர்வ் பேங்க் முக்கியமாக எதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணவீக்கத்தை எடுத்து தான் பார்க்கும் பணக்கு வீக்கம் கூடுதலாக இருக்கும் வரக்கூடிய காலங்கள் கூடும் அப்படின்னா அது எந்த மாதிரியான செயல்பாடுகள் இறங்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா வட்டி விகிதத்தை கொஞ்சம் உயர்த்தும் பொதுவாகவே வந்து நம்ம வட்டி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் சைக்கிள் இருக்கிறோன்னு சொல்லுவோம் அதாவது வட்டி விகிதம் இறங்குமுகமாக தான் இருக்கும் இனிமேல் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இறங்கவும் செஞ்சது நமக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கெல்லாம் எட்டரை பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டு ஏழரை பர்சன்ட்டு ஏழு பர்சன்ட் இப்படிலாம் பார்த்து இப்போ ஆறரை முக்கால் பர்சன்ட் கிட்டே வந்துச்சு இல்லையா அப்போது அந்த வட்டி விகிதம் ஆனது குறைந்து வந்துகிற ஒரு டவுன்வோர்ட் சைக்கிள் இருக்கிற ஒரு சூழலில் இப்போது அது யூ டேன் அடிக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது அப்போது அந்த யூ டேன் அடிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த முதல் வாரத்தில் ஜூன் மாதத்திலான கூட்டத்தில் எடுக்கப்படுமா இல்லை அதை விடுத்து இது பை மந்த்லி மீட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ரிசர்வ் கூட்டம் அப்போ ஜூன் மாதம் இல்லைன்னா ஜூலை விட்டு ஆகஸ்ட் மாத கூட்டத்தில் கண்டிப்பா கண்டிப்பாக வட்டி விகித உயர்வு இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அந்த வட்டி விகித உயர்வு நிகழ்ந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது இது பங்கு சந்தைக்கு எதிர்மறையான ஒரு செயலாக அமையும் இல்லை அது பங்கு சந்தை எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது எப்போவுமே வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டால் காஸ்ட் ஆஃப் ஃபண்டுன்னு சொல்லுவோம் அதாவது கடன் வாங்குவது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதிகமான வட்டியை கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் அப்போது அந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்டு கூடும் பொழுது பொதுவாக ஏற்கனவே ப்ரைவேட் செக்டரில் வந்து அந்த அளவுக்கு கேப்பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலில் முதலீடுகள் கூட்டப்படாமல் வளர்ச்சி இல்லாமல் வேலைவாய்ப்பு அதிகம் கூடாமல் இருக்கிற ஒரு சூழலில் இன்னும் வட்டி விகிதம் உயர்ந்தால் இந்த வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி என்பது மிக பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அப்போ ஒரு பக்கம் பணவீக்கம் கூடுவதும் விலைவாசி கூடுவதும் இன்னொரு பக்கம் காஸ்ட் ஆஃப் ஃபண்டு கூடுவதும் அதை கட்டுப்படுத்த தான் இதை பண்ணுறாங்க இருந்தாலும் இது ரெண்டுமே நமக்கு வந்து செயல்பாட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலை நோக்கி பொருளாதாரம் நகர்கிறதோ அப்படின்ற ஒரு அச்சத்தையும் கூட ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இப்போ இந்த ஒரு சூழல் நம்ம வந்து ஒரு சாதகமான சூழல் இருப்பதாக நாம் இருந்து தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட வரக்கூடிய காலங்கள் அவ்வளோ சுழுவானதாக இல்லை என்பது தான் நம்ம வந்து கண்ணுற வேண்டியிருக்கிறது சரி சந்தையை பற்றிய ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இல்லையா அடுத்து சந்தை பற்றிய அடுத்த முக்கியமான புள்ளி உரங்கள் கூட நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போது அடுத்து தான் நம்ம பார்க்குற முக்கியமான புள்ளி விவரம் அப்படின்னு பார்க்கும்போது செக்டோரல் இண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கெய்னர்ஸ் என்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏறி முடிந்த சில முக்கியமான துறைகளை கூட இப்போ பார்க்கலாம் கெய்னர்ஸில் முதலாவதாக இருக்கக்கூடிய துறை வாகனத்துறை புள்ளி ஆறு ஏழு சதவீதம் என்பது அளவிற்கும் தொலைத்தொடர்பு துறை அப்படின்னு எடுத்தோன்னா புள்ளி நான்கு மூணு சதவீத அளவிற்கும் எரிசக்தி துறை புள்ளி ஒன்று எட்டு சதவீத அளவிற்கும் இன்றைக்கி ஏறு முடிந்ததாக பார்க்குறோம் குறிப்பாக இந்த வாகனத்துறை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவதாக இருந்தால் இப்போதான் ஒவ்வொரு மாதத்தின் ஒன்றாம் தேதி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாகன விற்பனை எண்கள் வெளியாகும் இன்னைக்கு வாகன விற்பனைகள் வெளியான பொழுது பஜாஜ் ஆட்டோ வந்து அவங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விற்பனையை வந்து காட்டியிருக்கிறாங்க குறிப்பாக ஏற்றுமதியிலும் சிறப்பான ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க அதனால் இன்றைக்கி அந்த வாகனத்துறையானது சற்றே வலிமையாக இருந்ததை பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து இப்போ இறங்கி முடிந்த சில முக்கியமான துறைகளோடு பார்க்கலாம் இறங்கி முடிந்த துறைகளில் முதலாவதாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மின்சாரத்துறை மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமும் பயன்பாட்டுத்துறை என்பது மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு எட்டு சதவீதமும் அடிப்படை பொருள் துறை என்பது மைனஸ் ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் என்ற அளவிலும் இன்றைக்கி இறங்கி முடிந்ததாக பார்க்கிறோம் பொதுவாகவே இந்த இறங்கி முடிந்த துறைகளில் முக்கியமானது அரசினுடைய கொள்கை அப்புறம் அந்த கோல் என்று சொல்லக்கூடிய எரிபொருளுடைய விலை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் தான் அது வந்து எப்பவுமே ஒரு வல்லரபட்டி அப்படின்னு சொல்வோம் தானாக சந்தை சார்ந்து நகர்வதை தாண்டி அந்த ஒரு அரசு கொள்கை சார்ந்தும் அது வந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு அது கொஞ்சம் வலுவற்ற நிலையில் இருக்கிறது இதற்கு அடுத்து பார்க்க இருக்கிற முக்கியமான புள்ளி வரும் எத்தனை பங்குகள் ஏரியும் இறங்கி

நூற்றி இருபத்தேழு நாலு சதவீத பங்கு ஆக மொத்தம் விற்பனை பங்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு பார்க்குறோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு சந்தையினுடைய நகர்வில் எழுபத்தி ரெண்டு சதவீத பங்குகள் இறங்கி முடிந்திருக்கிறேன் அப்போது எழுபத்தி ரெண்டு சதவீத இறக்கம் அப்படின்றது வந்து ஒரு ப்ராட் பேஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் ஒட்டுமொத்த சந்தையில் அதிக அளவில் இறங்கி இருக்கிற ஒரு சூழல் அப்போது இது வந்து இன்னும் இதனுடைய தாக்கம் என்பது வரக்கூடிய நாட்களில் இருக்கும் என்பது தான் இதற்கான ஒரு சான்றாக பார்க்கிறோம் இதற்கடுத்து நம்ம பார்க்குற முக்கியமான புள்ளி வரும் டேர்ன் ஓவர் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த சந்தையில் எவ்வளவு வியாபாரம் ஆயிருக்குது அப்படின்ற விவரத்தை கூட நம்ம பார்க்கலாம் இதில் முதலாவதா நம்ம பார்க்குறது வந்து மும்பை பங்கு சந்தையினுடைய ரொக்க சந்தை அப்படின்னு சொல்றோம் கேஷ் மார்க்கெட் மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடிகள் அளவிற்கும் மும்பை பங்கு சந்தையில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அங்கே பெரிய வியாபாரம் இல்லை புள்ளி ஒன்று எட்டு கோடிகள் அளவிற்கும் தேசிய பங்கு சந்தையினுடைய ரொக்கம் அப்படின்றது கேஷ் மார்க்கெட் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு கோடிகள் என்ற அளவிற்கும் தேசிய பங்கு சந்தையினுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வணிகமானது டெரவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அஞ்சு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு கோடிகளும் ஆக மொத்தம் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு கோடிகள் என்ற அளவிற்கு வியாபாரமானதை பார்க்குறோம் பொதுவாக இந்த டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த டெர்வேட்டிவ்ஸ் டேர்ன் ஓவரும் திடீர் திடீர்னு அதிக அளவில் வியாபாரம் நடக்கும் நேற்று தான் அந்த என்று சொல்லக்கூடிய முடிந்ததுனால இன்றைக்கி பெரிய பரபரப்பு இல்லாமல் இருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஏன்னா சாதாரணமாக அஞ்சு லட்சத்தில் நம்ம பார்க்குற இந்த ஒரு டெரிவேட்டிவ் வால்யூம் சாதாரணமாக எட்டு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் இப்படி சில நாட்கள் அதிகமாக போகும் இப்போ கொஞ்சம் குறைந்திருப்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை வார்த்தை பார்க்கலாம் முதல்ல தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் மூவாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என்ற விலையிலும் ஆபரண தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற விலையிலும் ஒரு சவரன் எட்டு கிராம் விலையானது இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு என்ற விலையிலும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பது காசு என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் இந்த புள்ளி உரத்தில் அடுத்ததாக முக்கியமான விஷயம் சொல்லணும்னா குரூடாயிலுடைய விலையை பார்க்கலாம் குரூட் ஆயில் ஒரு பேரல் அப்படின்றது இப்போ என்ன விலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஒன்று டாலரில் இருந்திருக்கிறது கிட்டத்தட்ட அது வந்து எழுபது ஆடலேருந்து இப்போ குறைஞ்சிருக்கிறது ஒரு சாதகமான அம்சம் புள்ளி உரத்தில் கடைசி நம்ம பார்க்குறதுக்கு ஃபோரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி வை வரத்து இப்போ பார்க்கலாம் அதில் முதலாவதாக நம்ம பார்க்கறதுக்கு வந்து அமெரிக்க டாலர் அப்படின்றத நம்ம என்எஸ்சியில் அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஆறு விலையிலும் ஆர்பிஎர் ஸ்டேட்டில் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று எட்டிலும் ஐரோப்பிய நிறுவனியமான யூரோவானது ஆனது என்எஸ்எல் எழுபத்தெட்டு புள்ளி எட்டு ஒன்றில் ஆர்பிஎஃப் எஃப் ஸ்டேட் எழுபத்தெட்டு புள்ளி நான்கு ஒன்ற விலையிலும் பவுன் ஸ்டேர்லிங் என்எஸ்எல் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு என்ற விலையிலும் ஆர்பிஎஃப் எஃப் ஸ்டேட் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று மூன்று விலையிலும் ஜப்பான் நாட்டு நாணயமான என் நூற்றுக்கான மதிப்பில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு என்ற விலையிலும்